பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன திரு, நீ இப்படி எல்லாம் பேசுறவனே இல்லையே, எதுக்காக இப்படி எல்லாரும் எடுத்தறிஞ்சு பேசிட்டு இருக்க? சம்பந்தி குடும்பத்துல அவளை என்ன செஞ்சாங்க? நேத்துல இருந்து உன் காதல் அவ ஏதோ ஓதிக்கிட்டே இருந்தாளே, இதானா அது? அம்மா, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. பணக்கார பொண்ணு மருமகளா வரப்போறான்னு சொல்லி செல்வியை மட்டும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடதானே செஞ்சீங்க, எங்க இல்லன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன கேச்ச, ஒரு நாளாவது நீங்க கீர்த்திய மருமகளை நினைச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல, அவ இந்த வீட்டோட மூத்த மருமகளா வரப்போறோன்ற சந்தோஷத்துல இருந்தா. ஆனா அதுல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சதும் அவ எவ்வளவு உடஞ்சு போனா தெரியுமா? நீங்க எல்லாரும் அவளை குத்தி குத்தி காமிக்க அதுல மனசு உடஞ்சு நேற்று கல்யாணமே வேண்டாம், நான் கிளம்புறேன்னு சொல்லி சொன்னா. ஆனா நான் தான் அவளை சமாதானப்படுத்தி இருக்க வச்சேன். ஆனா அதுக்கப்புறமும் சீர் செய்யறனு இவங்க பண்ண கூத்துலதான் அவ போயிட்டா. அவங்க இல்லாததுக்கு காரணம் நீங்க தான். ஐயோ தெரு, சரி திரு, நாங்களே அவளை டார்ச்சர் பண்ணோனே வச்சுக்கோ. ஆனா நீ இவ்ளோ தூரம் அவங்களுக்காக எங்களை எடுத்தறிஞ்சு பேசுற பாரு. இந்த கீர்த்தியும் அவ அம்மாவும் நல்லவங்களா இருந்திருந்தா நீ அவ்வளவு சொல்லியும் கேட்காம உன்கிட்ட எப்படி சொல்லாம போவாங்க? ஒரு வார்த்தை எதுவா இருந்தாலும் உன்கிட்ட சொல்லிட்டு தானே போயிருக்கணும். ஆமா திரு, மகா சொல்றதும் சரிதான். அம்மாவும் மகளும் மண்டபத்தை விட்டு ஓடி போய் நம்ம குடும்ப கௌரவத்தையே கெடுத்துட்டாங்க. ஆமா திரு, இன்னைக்கு நம்மள வாழ்த்த வந்தவங்க எல்லாம் வாயடிச்சு போய் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறாங்க. நம்ம குடும்பத்துக்கே அம்மாவும் பொண்ணும் தலகுனிவை ஏற்படுத்திட்டாளுங்க. இங்க பாரு திரு, உன் அக்கா அம்மா ரெண்டு பேருமே உனக்கு நல்லது நினைக்கிறவங்க. உனக்கு எப்படி அவங்க தான் உலகமோ அதே மாதிரி அவங்களுக்கு நீ தான் உலகம். உங்க அக்கா தம்பி பாசத்தை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கிறப்ப உன் வாழ்க்கைக்கு எப்படி கெடுதல் செய்வாங்க? அவங்க நினைச்சிருந்தா நீ கீர்த்திய கல்யாணம் பண்ணிக்க போறனு முடிவெடுத்தப்பவே கீர்த்திய வீட்டு விட்டு துரத்திருக்க முடியுமே. கல்யாண மேடை வரைக்கும் வரணும்னு அவசியமே இல்லையே. திரு, இது உனக்கு மட்டும் நடந்த அவமானம் இல்ல, நம்ம எல்லாருக்குமே தான். நாம இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்தம் சொல்லி அடிச்சுக்கணுங்கிறத அம்மாவும் பொண்ணும் ஆசைப்பட்டாங்க. இப்ப உள்ள சூழ்நிலையில நாம அதையே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காம அடுத்தது என்ன பண்ணணும்னு யோசிப்போம். ஆனா கொஞ்சம் வேகமா போங்களே. ஆமா திரு, இதுக்கு மேலையும் அவங்க இந்த மண்டபத்தை விட்டு போனதுக்கு நாங்க தான் காரணம்னு நீ நினைச்சாலும் பரவாயில்ல. ஆனா எங்க எல்லாருக்கும் உன் வாழ்க்கையும் உன் தம்பி வாழ்க்கையும் நல்லா இருக்கணும், அதான்டா எங்களோட நோக்கமே. ஆமா திரு, உங்க அம்மா சொல்றதும் சரிதான். நீ சொல்ற மாதிரி நாங்க அவங்களுக்கு குடும்பப்படுத்தணும்னு வச்சுக்கோ. நீ என்ன அவங்களுக்கு கெடுதல் பண்ண? மகாராணி மாதிரி தானே வச்சிருந்த. உன்கிட்ட கூட சொல்லாம அவங்க எங்க போகணும் ஏன் போகணும்? அவளும் அவ அம்மாவும்
நம்ம குடும்பத்துக்கு பெரிய துரோகம் செஞ்சவங்க திரு. அந்த மனஸ்தாபம் எங்க மனசுக்குள்ள ரணமா இருந்தாலும் எங்களுக்கு அவங்கள பிடிக்கலனாலும் எப்ப நீ அவளை கட்டிக்க போறேன்னு சொன்னியோ அப்ப இருந்தே உனக்காகவே நாங்க எல்லாருமே அவளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நாங்க செஞ்சுட்டு தானே இருந்தோம். ஆனா கொஞ்சம் வேகமா போங்கண்ணா. ஆமா திரு, அவங்க நம்ம குடும்பத்துக்கு கெட்டது மட்டும்தானே செஞ்சிருக்காங்க, அத நீயும் மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா நாம அவங்களுக்கு கெட்டது பண்ணணும்னு மனசார கூட நினைச்சது கிடையாது. இப்ப கூட உன்னை அவ கட்டிக்கிட்டு அவளுக்கு பெரிய அங்கீகாரத்தை கொடுக்கணும்னு மட்டும்தான் நாங்க நினைச்சோம். இப்ப ஏற்பட்ட நம்மள வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு போனது அவளுக்குதான் இழப்பு. அண்ணா, அக்கா சொல்றது சரிதானே? தயவு செஞ்சு நீங்க வருத்தப்படாதீங்க திரு. அவளுக்குதான் உன்ன கட்டிக்கிறதுக்கு குடுப்பன இல்ல, இதனால உனக்கு எந்த இழப்புமே இல்ல. கடவுள் உனக்கு நிச்சயம் நல்ல பொண்ண காட்டுவாரு. திரு, நீ இப்படி உடஞ்சு போய் நிக்கிறத பார்க்கும் போது எங்க மனசு காயப்படுதுடா. என்ன இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒன்னு கொண்டா கூட பிறந்தவங்கடா. உனக்கு ஒண்ணுனா எனக்கு தாண்டா வலிக்கும், அவளுக்கு இல்ல. பொன்னன்மணி, மாப்பிள்ள கிட்ட கொஞ்சம் பேசணும். பார்த்து பேசு, வா போலாம். மாப்பிள்ள, இந்த நேரத்துல நாங்க இப்படி பேசக்கூடாதுதான். ஆனா ஒரே நேரத்துல ரெண்டு கல்யாணம் நின்று போச்சுன்னா அது நம்ம குடும்பத்துக்கு தான் அவமானம். அதனால செல்விக்கும் மாப்பிள்ளைக்கும் இந்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் முடிக்கிறது தான் சரின்னு படுது. ஆமா திரு, நம்ம சொந்த பந்தம் எல்லாம் கூடியிருக்காங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள முதல்ல நம்ம வேலுவுக்கு கல்யாணத்தை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உனக்கு ஏத்த மாதிரி, நம்ம குடும்ப கௌரவத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். சரின்னு சொல்லுப்பா. என்ன திரு அமைதியாவே இருக்க? உனக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லையா? உனக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ண பார்த்து நாங்க கட்டி வைக்கிறோம், நீ கவலைப்படாத திரு. தயவு செஞ்சு என்ன எதுவும் கேட்காதீங்கம்மா. திரு திரு, தயவு செஞ்சு எங்களை புரிஞ்சுக்கோ திரு. உங்க ஆசைப்படி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. ஆனா கீர்த்தி போனது போனதாவே இருக்கட்டும்.